வணக்கம். அக்ஷு சமையலில் இன்னைக்கு கெபாப் கறி இல்லைனா கெபாப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 லிருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். 6 லிருந்து 7 சிக்கன் கெபாப். இந்த ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் கெபாப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பீஃப் கெபாபோ மட்டன் கெபாபோ எதனாலும் யூஸ் பண்ணலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பெரிய பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது வந்து நான் வீட்லேயே அரைச்ச பொடி. சமளவு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு மூணையும் வறுத்து பொடிச்சு வச்சிருப்பேன். அதுலேருந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு பேனில் 2 லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம வச்சிருந்த ஜீரகத்தை முதல்ல போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் வந்து பச்சை மிளகாயையும் 2 கீறி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூடையோ குறையோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வாசனை நல்லா பொடிக்கும்னா இது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு மிளகாய் பொடியை கம்மி பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கி வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துக்க போகிறோம். அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி அதில் இருக்கிற ஈரெல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து 1-5 செகண்ட் வதக்கிக்கோங்க. உடனே கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா கரிஞ்சிடக்கூடாது. 1-5 செகண்ட் வதக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த கெபாபை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்க போறோம். ஒரு கெபாபை 1 இன்ச் சைஸுக்கு 3 துண்டாவோ 4 துண்டாவோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெபாப் வந்து எல்லா பீஸும் நல்லா மசாலால கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்னைக்கு திக்கான மசாலா வேணுன்றதுனால 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக கறி மாதிரி வேணும்னா 1-1/2 கப் தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு லோ ஃப்ளேம், லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு 1-5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் அந்த கெபாப் வந்து அந்த மசாலாலாம் நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்ட் ஆகும். குழம்புலையும் அந்த கெபாபோட ஃப்ளேவர் இறங்கும். இப்போ 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. கடைசியாக உப்பையும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா கெபாப் மசாலா தயார். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா கெபாப் கறி தயார். நான் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.